multiplication of fractions by another fraction. So, ஒரு fractionை இன்னொரு fractionால multiply பண்ணா எப்படி பண்றது அப்படிங்கறதை பார்க்கலாம். Sunita bought 3 1 by 4 kgs அதாவது 1/2 kg sweet வந்து 3 1/2 kg sweet வாங்கிட்டு வந்தா இல்லையா போன சம்ல நம்ம பார்த்தோம் இல்லையா 3 1/2 kg sweet வாங்கிட்டு வந்தா 3 friendsக்கு கொடுக்கிறதுக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு திடீர்னு 6 friends வந்துட்டாங்க. 3 friends வரேன்னு சொன்ன இடத்துல 6 பேர் வந்துட்டாங்க. அப்ப அவளுக்கு அப்படியே டபுளா தேவைப்படுது இல்லையா. அதனால அவ என்ன பண்றா 3 பாக்கெட் இருக்கிறதுனால ஒரு ஒரு பாக்கெட்டையும் பாதி பாதியா பிரிச்சிடுறா. அப்ப 6 பேருக்கு கொடுக்க முடியுமா? சோ ஒரு பாக்கெட்டை ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேருக்கு, ரெண்டாவது பாக்கெட்டை ரெண்டா பிரிச்சு இன்னும் ரெண்டு பேர் 4 பேருக்கு, மூணாவது பாக்கெட்டை ரெண்டா பிரிச்சு இன்னும் ரெண்டு பேர் 6 பேருக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறா. அது அப்ப ஒரு ஒரு பாக்கெட்லயும் எவ்வளவு அமௌண்ட் இருக்கும், எவ்வளவு கிலோ ஆஃப் ஸ்வீட் இருக்கும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். எப்படி? அவ வாங்கினது 1/2 கிலோ, அதனால 1/4 ஓகேவா. அது என்னவா பண்றா? ஒரு ஒரு 1/2 கிலோவையும் என்னவா பண்றா? அரையா பிரிக்கிறா, பாதியா பிரிக்கிறா, இருக்கிற 1/2 கிலோவை ரெண்டா பிரிக்கிறா. அப்ப அது என்ன போடுவோம்? நம்ம 1/2 போடுவோம். சோ 1/2 இன்டூ 1/4 என்ன? நியூமரேட்டர் இன்டூ நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்டூ டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/8. அப்போ ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கும் கிடைச்ச அளவு வந்து 1/8 kg ஓகேவா.